நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அகமதாபாத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் பதினான்காம் தேதி சார்கஜ் என்ற இளைஞர் குறிப்பிட்ட இளம்பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் இல்லற வாழ்வு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த நிலையில் அவருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குழந்தை ஒன்றும் பிறந்தது அதன் பின்னர் திடீரென சார்கெஜ் மனைவியுடன் உடலுறவு கொள்வதை தவிர்க்க தொடங்கியுள்ளார் இது பற்றி அந்த பெண் கேள்வி கேட்டாலும் சார்கெஜ் சரியான விளக்கம் தரவில்லையாம் இருந்தாலும் இயற்கையின் அழைப்பு என்பதால் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் அவரின் மனைவி கடும் அவதைப்பட்டுள்ளார் வேறு வழியின்றி கணவரை பலமுறை வற்புறுத்தி செக்ஸ் செய்ய அழைத்திருக்கிறார் ஆனால் மனைவியின் ஆசையை நிறைவேற்றாத சார்கெஜ் இது பற்றி சரியான விளக்கமும் தராமல் தனது பிரம்மச்சரியத்தை கெடுக்க முயற்சிப்பதாக கூறி அவரை அடித்து உதைக்க தொடங்கிவிட்டார் ஒரு கட்டத்தில் திடீரென வீட்டை வீட்டையே வெளியேறி சென்று விட்டாராம் தங்களது சகோதரனை தொல்லை தந்து வெளியே துரைத்து விட்டதாக கூறி சார்கஜின் சகோதரர்களும் அந்த பெண்ணை அடித்து உதைத்துள்ளனர் அதன் பேரில் அந்த பெண் போலீசிலும் புகார் கூறியுள்ளார் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டுள்ள சார்கஜ் ஒருவேளை மன உளைச்சலுக்கு ஆளாகி குடும்ப வாழ்வை வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம் என கூறி கூறப்படுகிறது இது பற்றி போலீசாரும் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி